हेलो एवरीवन, वेलकम बैक टू अवर चैनल शर्मिला महालक्ष्मी ब्लॉग्स। इनकी नम चैनल என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஆப்போட ரிவ்யூ தான். இது என்ன ஆப்னு பாத்தீங்கன்னா ஸ்னாப் ஸ்டோர் அப்படிங்கற ஒரு பிரிண்டிங் ஆப் தான். இப்போ நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வருது, बर्थडे सेलिब्रेशंस, ஆனிவர்சரி सेलिब्रेशंस, சோ நம்ம நிறைய सेलिब्रेशंस வருது. பேக்ட்ராப்பிங்ல வந்து என்ன மாதிரிலாம் வந்து டெக்கார் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் இருக்கும். பட் இப்போ கரெண்டா ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கதுன்னு பாத்தீங்கன்னா இந்த போலராய்ட் பிக்சர்ஸ்லாம் வச்சிட்டு அதுக்கு லைட்டிங்ஸோட கிளிப்லாம் வச்சு டெக்கார் பண்றது இப்போ நல்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. பட் பார்க்கிறதுக்கும் அது ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்போ டெக்கார் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பிக்சர்ஸ் உங்களுக்கு பிரிண்ட் போடணும் அப்படின்னா இந்த ஆப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் அதோட யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் பண்ணணும், இந்த ஃபோட்டோ புக்கு மாதிரி கிஃப்ட் பண்ணணும், இல்லை போஸ்டர்ஸ் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக வந்து இந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணலாம். இதோடைய ஃபுல் ரிவ்யூ வந்து நான் கொடுத்துருக்கேன், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த போலராய்டு பிக்சர்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 16 ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது எப்படி ஆர்டர் பண்ணுறது எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், பாருங்கள். ஸ்னாப் ஸ்டோரோட லோகோ இது தான். இப்போ நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் அந்த பேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்னாப் புக்கு. ஸ்னாப் வந்து இந்த மாதிரி புக்காகவே உங்களுக்கு வந்துட்டு பண்ணித்தருவாங்க. கிளாஸில், மேட், 3D இந்த மாதிரி மூணு விதமான ஃபினிஷிங்கில் வரும். இப்போ உங்களுக்கு கிளாஸ் டைப்பில் மேட் ஃபினிஷில் வேணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கணும். ரெகுலர், கிளாசிக், அப்புறம் ரெகுலரில் ஆல்ரெடி இருந்தது மினி, இது வந்து நார்மல், அடுத்து கிளாசிக் லார்ஜ், அப்புறம் ரெகுலர் லார்ஜ்னு சொல்லிட்டு இன்ச்சஸ் சைஸோட இன்ச்சஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி சைடில் வந்து இருக்கிறது எல்லாம் ரேட்டு 169லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து நம்ம ரெகுலராக ஒரு லார்ஜ் சைஸ் பிக் பண்ணுறோம்னு வைங்களேன், 169 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் 15 புக்ஸ் வந்து 15 பேஜஸ் வந்து இதில் வரும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து இப்போ பிக்சர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் இருக்க பிக்சர்ஸ்லாம் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15 பிக்சர்ஸ் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ஒரு பிக்சர்ஸ்க்கும் வந்துட்டு நம்ம கரெக்டாக அந்த க்ராப் பண்ணி வச்சுக்கணும். எந்த அளவுக்கு நமக்கு வேணுன்றது மாதிரி ஒவ்வொரு பிக்சர்ஸ்க்கும் க்ராப் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நெக்ஸ்ட்டுன்றதை கொடுத்தோம் அப்படின்னா கேக்கும், ப்ளீஸ் க்ராப் த ஹைலைட்டட் இமேஜஸ் இன் த ரைட் ஃபார்மட், இஃப் யூ வுட் லைக் டு ப்ரொசீட் இட் மீன்ஸ் கிளிக் ஆன் நெக்ஸ்ட்னு கேட்குது. ரெட் கலரில் காட்டுறது எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிட்டீங்களா, இல்லை இந்த அளவு போதுமா அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா க்ராப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நமக்கு ஆப்ஷன்ஸ் காட்டுது. நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்படி நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து புக்கோட கவர் பேஜ் என்ன மாதிரி வேணும் அப்படின்னு கேட்குது. இது வந்து ஹாப்பி பர்த்டே, இல்லை யாருக்காவது வந்து ரக்ஷாபந்தனுக்கு கிஃப்ட் பண்ணுறீங்களா, இல்லை ஆனிவர்சரியா, இல்லை மெமரிஸாக நீங்கள் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு, இல்லை உங்கள் லவ்வருக்கு, அம்மாவுக்கு, இந்த மாதிரி வந்து ஒரு ஒருத்தருக்கும் வந்துட்டு கேட்குது. எந்த மாதிரி மாடலில் வேணுமோ அதை வந்து நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ஒரு மெமரியாக தான் நம்ம வச்சுப்போம். ஸோ நான் மெமரி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு அப்லோட் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா அப்லோட் ஆகிரும் நம்ம கொடுத்த பிக்சர்ஸ் எல்லாமே. அப்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட ரேட்டு காட்டுது. இதில் ஓல்டு ஆர்டரோட 75 ருபீஸும் ஆட் ஆகிருக்கு. ஸோ இதில் -75 ருபீஸ் மைனஸ் பண்ணிக்கோங்க, மேலே டெலிட் பட்டன் கொடுத்துக்கோங்க. மீதம் இருக்க அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணால் போதும். இப்போ கேஷ் ஆன் டெலிவரியாக இருந்தால் 40 ருபீஸ் கேட்போங்க. செக் அவுட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்துட்டு பே பண்ணிக்கலாம். இந்த புக் வந்து இல்லை உங்களுக்கு வெறும் பிக்சர்ஸ் மட்டும் வேணும், டெக்கரேஷன்ஸ்க்கெலாம் வேணும் அப்படின்னா போலராய்டு பிக்சர்ஸ்க்கு கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து கிளாஸ் மேட் ஃபினிஷ் இல்லைன்னு 3D எஃபெக்டில் இருக்குது. நீங்கள் சேம் கிளாஸ் ஃபினிஷிங்கில் எடுத்துகிட்டு அந்த ஓவர் லைனில் இருக்க கலர்ஸ் வந்து நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். ஒயிட், க்ரீன், ப்ளூ, பிங்க்குன்னு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கொடுத்தது வந்து விண்டேஜ் மினி சைஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் ஒன்று இடிக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ நீங்கள் எந்த சைஸ் வேணுமோ அதை வந்து பிக் பண்ணிக்கலாம்.
இப்போ விண்டேஜ் லார்ஜ் சைஸுன்னு வச்சுக்கோங்க, மினி சைஸுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எத்தனை பிக்சர்ஸ் வேணும்னு பாருங்கள். 48 பிக்சர்ஸ், 32 பிக்சர்ஸ், 16 பிக்சர்ஸ்னு இருக்குது. 16 பிக்சர்ஸ் உங்களுக்கு வேணும்னா 75 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் 16 பிக்சர்ஸ் எனக்கு போதும், ஸோ அந்த 75 ருபீஸ்க்கு போகிறேன். போனதுக்கப்புறம் 16 பிக்சர்ஸை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். 16 பிக்சர்ஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல கொடுக்குறேன். சேம் அதே மாதிரி க்ராப் பண்ண கேட்குது. க்ராப் பண்ண முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டும். இப்போ இதெல்லாம் பழசு, இதெல்லாம் டெலிட் கொடுத்துருங்க. இப்போ போலரைடுன்றக்கில் 75 ருபீஸ் இப்போ டோட்டலாக ஜிஎஸ்டியோட சேர்த்து உங்களுக்கு 128 ருபீஸ் தான் வருது. ஸோ வந்து உங்களுக்கு 128ன்றது வந்து கரெக்ட் போது அந்த 16 பிக்சர்ஸ்க்கான அமௌண்ட்டு. அதை மட்டும் நீங்கள் பே பண்ணிவிட்டு ஆர்டர் பேஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து எனக்கு வந்து போஸ்டர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போஸ்டர்ன்றதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு போர்ட்ரேட் மோடில் வேணுமா இல்லை லேண்ட்ஸ்கேப் மோடில் வேணுமான்னு பார்த்துக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸையும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். போஸ்டர் ஒன்னுன்னு பார்த்தீங்கன்னா 19 x 13 inches. ஸோ அந்த இதில் போகிறீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஃப்ரேம் எந்த மாதிரி வேணும், வெறும் ஃப்ரேம் வேணுமா இல்லை ப்ரிண்ட்டு மட்டும் போதுமா அப்படின்றதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரேமோடு வேணும், 249லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அதே மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு பிக்சர் தானே, ஸோ ஒரு பிக்சரை மட்டும் கிளிக் பண்ணிட்டு க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணதுக்கப்புறம் அதை எஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு அந்த ஒரு பிக்சர்ஸ்க்கான அமௌண்ட்டு வந்து 379 ருபீஸ். கேஷ் ஆன் டெலிவரியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து 40 ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஆகும், இல்லை அப்படின்னா 375 ருபீஸோடு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஃப்ரேம்ஸும் அதே மாதிரி. இப்போ வந்து வால் ஃப்ரேம் இருக்குது, டேபிள் ஃப்ரேம்ஸ் இருக்குது. வால் ஃப்ரேம்ஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெகுலர் வேணும்னா 9 x 12 inches. நான் 169 ஸ்டார்ட் ஆகுது, ஸோ அதை பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிவிட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டியோட சேர்த்து ஷிப்பிங் எல்லாம் சேர்த்து 256 வருது. ஒரு போஸ்டரோட ரேட்டு. அடுத்து இப்போ கேலண்டர் பிக் பண்ணிக்கிறேன். இப்போ போலரைட்ஸில் வேணுமா இல்லை போஸ்டர்ஸாக வேணுமான்னு கேட்குறாங்க. எனக்கு போஸ்டர்ஸாக வேணும், ஸோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரேம் ஆர் ப்ரிண்ட்டுன்னு கேட்குது. எனக்கு ஃப்ரேம் பண்ணியே வேணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். 249லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஸோ 249 ஓகே கொடுத்துட்றேன். அதே மாதிரி ஒரு பிக்சர்ஸை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த ஃப்ரேம்ஸை நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க, டெலிட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 379 ருபீஸ் வருது கேலண்டர். ஸோ உங்களுக்கு அந்த கேலண்டர் வந்து 379 ருபீஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வந்து இதிலே ஸ்னாப்ஸ் இருக்குது, ஸ்னாப்ஸை கிளிக் பண்ணிப்போம். இதே மாதிரி இந்த மாதிரி எதையாவது ஒரு இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து மேட் ஃபினிஷ் எடுத்துக்கிறேன். இதில் ரெகுலர் மினி இந்த சைஸை நான் ஆர்டர் பண்ணி இந்த குட்டி சைஸு, ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு எனக்கு ஒரு 18 பிக்சர்ஸ் வேணும் அப்படின்னா 75 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி ஒரு 18 பிக்சர்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்க போகிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கரெக்டாக க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணிட்டு இங்கே மேலே கேலண்டர் கொட்டுறது டெலிட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து 128 ருபீஸ்க்கு உங்களுக்கு ஸ்னாப்ஸ் கிடச்சிரும், நீங்கள் வந்து பேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம ஆர்டர் பேஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது. நீங்கள் இதில் வந்து ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் ஆர்டர் பண்ண மை ஆர்டர்ஸ்ன்னு சொல்லி காட்டாது, உங்களுக்கு மெயில் கரெக்டாக வரும். ஷிப்பிங் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வரும். ஒரு 2-3 டேஸில் உங்களுக்கு பிக்சர்ஸ் வந்து கரெக்டாக டெலிவர் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம என்ன பிக்சர்ஸ் எந்த சைஸில் ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். இதுதான் இந்த பேக்கேஜில் தான் வந்தது. மேலே ஒரு கவர் போட்டு வந்துச்சு, உள்ளே இந்த ஸ்னாப் ஸ்டோன்ற கவர் இருந்தது. இதை ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி இருந்தது. நம்ம பிக்சர்ஸ் எல்லாமே கலெக்ட் ஆகி, ஆக்சுவலி இதை நான் நிறைய யூஸ் பண்ணிட்டேன். நியூ இயர் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெக்கார் பண்ணியிருந்தேன் இதை வச்சு. அதுக்கப்புறம் நான் ரீல் இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல்ஸும் போஸ்ட் பண்ணியிருப்பேன். என்னுடைய இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் வந்து வாலில் ஹேங் பண்ணிவிட்டு நான் அதை ரீல் போட்டிருந்தேன். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா கீழே லிங்க் தரேன், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிக்சர்ஸ் வந்து எப்படி எந்த சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 3x3 தான், மினி சைஸு.
எனக்கு இந்த சைஸே போதுமானதாக இருந்தனால நான் இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்தது ஒன்று ஒன்றும் நல்ல ஒரு பிரிண்டடு நல்ல பிரிண்டில் வந்திருந்தது எனக்கு தெரிஞ்சு. இதெல்லாம் நான் பக்கத்தில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இது ஒன்று ஒன்றும் நான் நியூ இயர் வீடியோலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. அந்த பிக்சர் தான், நீங்கள் நியூ இயர் வீடியோ பார்க்கல அப்படின்னா அதோடைய லிங்க்கும் கீழே தரேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த பிக்சர்ஸ் அங்கேயே நான் டெக்கார் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு நான் எதுக்காக இந்த பிக்சர்ஸ் நான் டவுன்லோட் பண்ணி எதுக்காக இது வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் ஆனிவரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது இல்லையா, அப்போ வந்து டெக்கரேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகும்னு சொல்லி இந்த பிக்சர்ஸ்லாம் என்னோடய ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் பிக்சர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். அண்ட் இதுக்கு நான் ஹோல்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ரிங் லைட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். கிளிப்போடு வரும் இல்லையா ஸ்ட்ரிங் லைட், அதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். 20 ஸ்ட்ரிங் லைட் இருக்க மாதிரி அது உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த அது உங்களுக்கு வேணும்னா அமேசானில் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கும் நான் கீழே தரேன், நீங்கள் வாங்கிக்கலாம். இதுதான் நான் வாங்கின பிரிண்ட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி வேணும், இன்னும் இதை விட சைஸ் பெருசுலையும் இருக்குது, உங்களுக்கு அந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த ஆப் நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுலேயே எல்லாமே இருக்குது. எல்லாமே வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணலாம். இப்போ மதர்ஸ் டே வருது அப்படின்னா அவங்களோட அம்மாவோட எடுத்த பிக்சர்ஸ், நீங்கள் சைல்ட்ஹுட்டாக இருந்தப்போ எடுத்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு புக் மாதிரி பண்ணி உங்கள் அம்மாவுக்கு மதர்ஸ் டேக்கு கிஃப்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் டே, நிறைய ஆனிவர்சரி, லவ்வர்ஸ் டே, வெட்டிங் ஆனிவர்சரி, லவ்வர்ஸ் டே, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இது கிஃப்டாகவும் கொடுக்கலாம். ஸோ இந்த ஸ்னாப் ஸ்டோர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்னாப் ஸ்டோரில் வந்து மை ஆர்டர்ஸை வந்து செக் பண்ண முடியாது, ட்ராக் பண்ண முடியாது. ஆனால் பட் நமக்கு வந்து இமெயில் சென்ட் பண்ணிவிடுவாங்க. நமக்கு ஆர்டர் போட்ட உடனே நம்ம ஆர்டர் நம்பரோடு வந்துட்டு நமக்கு மெயில் வந்துடும். மெயில் வந்து ஒரு 2 டேஸ்க்குள்ளே நமக்கு வந்து ப்ராடக்ட்டும் கைக்கு வந்துடும். ரொம்ப சூப்பராக நீட்டான பேக்கேஜில் வருது. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த ஆப் அண்டு எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணுமோ தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதுக்கும் ரிவ்யூ கொடுக்குறேன். அதுக்கும் வீடியோஸ் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணுமோ அதையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இதோட என்னுடைய வீடியோஸை நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.